வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வெக்டர் இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 8-2 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓர் ஒழுங்கு அருங்கோணத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் ஆக இருந்தால் பிற பக்கங்களை குறிக்கும் வெக்டர்களை காண்க. பாருங்க, ஒரு ஒழுங்கு அருங்கோணம், அந்த ஒழுங்கு அருங்கோணத்தோட அடுத்தடுத்த ரெண்டு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஏ வெக்டர் பி வெக்டர். நம்ம என்ன செய்யணும், மற்ற பக்கங்களின் பிற பக்கங்களை குறிக்கும் வெக்டர்களை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, இதான் என்னது ஒழுங்கு அருங்கோணம், படம் வரைஞ்சிட்டோம். இதனுடைய பக்கங்களை நம்ம குறிச்சிடலாமா பாருங்க. இங்கே வந்து ஏ பி சி டி இஎஃப். சரியா? இப்போ பாருங்க, இதில் அடுத்தடுத்த ரெண்டு பக்கங்கள் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏ வெக்டர் பி வெக்டர் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஏபின்ற பக்கத்தை ஏ வெக்டர்னும் இதுக்கு அடுத்த பக்கம் பிசி இருக்கா, அப்போ பிசின்றத நம்ம பி வெக்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், திசைகளை குறிச்சிருவோம். ஏலிருந்து பி, பியிலிருந்து சி, சியிலிருந்து டி, டியிலிருந்து இ, இலிருந்து எஃப், திரும்ப எஃப்லேருந்து ஏகே நம்ம வந்துட்டோம். சரியா? இந்த திசைகள் டைரெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஏபி இருக்கு இல்லையா, இந்த ஏபி எவ்வளோ அளவு இருக்கோ அதே தான் இந்த எது இருக்கும், இலி டியும் இருக்கும். அப்போ இங்கே ஏ வெக்டர்னால் இந்த இடத்துலையும் கண்டிப்பாக ஏ வெக்டர் தான். ஆனால் எதிரெதிர் திசைகள் பாருங்கள், இது இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் வருது, எதிரெதிர் திசைகளாக இருக்கிறதுனால குறி மாறும். இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், அப்போன்றது என்ன ஆயிடுது, மைனஸ் ஏ வெக்டர். சரியா? அதே மாதிரி பாருங்கள், இந்த பிசி இருக்கு இல்லையா, இந்த பிசிக்கு இணையான பக்கம் எது, இந்த பக்கம் இணையான பக்கம்தான். அப்போ இந்த பிசி எவ்வளோ இருக்கோ அதே தான் இந்த இஎஃப்பும் இருக்கும். அப்போ பிசி வந்து எவ்வளவு, பி வெக்டர். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், இதுவும் பி வெக்டர் தான் இருக்கும். ஆனால் வெவ்வேறு திசைகள், எதிரெதிர் திசைகள் பாருங்கள், இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் வருது, எதிரெதிர் திசைகள். அப்போ இது என்னவோ அதனுடைய எதிர்குறி. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அங்கே மைனஸாக இருக்கும், அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ என்னவாக இருக்கும், மைனஸாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ரெண்டு மட்டும்தான் நமக்கு வேணும். இப்போ பாருங்கள், இந்த ஏவையும் டியை நம்ம இணைச்சிருவோம். இந்த ஏடின்றது என்ன அப்படின்னா ஒரு மூளை விட்டம், அதாவது இந்த ஒழுங்கு அருங்கோணத்தில் ஒரு மூளை விட்டம். இந்த மூளை விட்டம் எப்படி இருக்கும்னா, இதற்கு இணையாக இருக்கக்கூடிய பக்கத்தை விட இரண்டு மடங்காக இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும், இந்த கணக்கை நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த ஏடி வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு மடங்கு இருக்கும், எதை விட, இதுக்கு இணையாக இருக்கக்கூடிய பக்கம் இங்கே இருக்கு இல்லையா, இதை விட இரண்டு மடங்காக இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது, பி. அப்போது இது என்ன இருக்கும் அப்படின்னா இரண்டு பி, இரண்டு பி வெக்டர், இதை விட இது ரெண்டு மடங்காக இருக்கும். சரியா? பாருங்கள், ரெண்டு ஒரே திசைகள் நம்ம எடுத்துருக்கோம். இப்போது நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக இந்த இதை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், படத்திலிருந்து, படத்திலிருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏலேருந்து நம்ம டிக்கு போகிறோம். அப்போது ஏடி வெக்டர் ஈக்குவல் டு ஏலேருந்து டிக்கு போகிறது, வேறு வழி இருக்குது பாருங்கள், ஏலேருந்து பிக்கு போகலாம், பிலேருந்து சிக்கு போகலாம், சிலேருந்து திரும்ப டிக்கு போகலாம். அப்போ இங்கேருந்து நேர போகிறது ஒன்று தான், அங்கே சுற்றி போகிறது ஒன்று தான். நேர போகிறது எதுக்கு சமமாக இருக்கும், சுற்றி போகிறதுக்கு சமமாக இருக்கும். இது எப்படி எழுதலாம் பாருங்கள், ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஏடி வெக்டர் நமக்கு தெரியும், என்ன இரண்டு பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் நமக்கு தெரியும், என்ன ஏ வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் நமக்கு தெரியும், என்ன பி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர், என்ன சிடி வெக்டர் தான் நமக்கு வேணும், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போது நமக்கு இந்த சிடி தான் வேணும், மிச்சம் எல்லாத்தையும் இடத்துல கொண்டு வாங்க. ரெண்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு சிடி வெக்டர் ஈக்குவல் டு சிடி வெக்டர். இப்போ பாருங்கள், ரெண்டு பியிலேருந்து ஒரு பியை கழிச்சா என்ன வரும், ஒரு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு சிடி வெக்டர். இப்போ பாருங்கள், அப்போ சிடி வெக்டர் என்ன அப்படின்னா, சிடி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். பாருங்கள், இந்த பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இந்த பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும்,
இந்த இடத்துக்கு வாங்க, இதை பாருங்கள். இது வந்து என்னென்னா, இந்த சிடின்ற பக்கத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய பக்கம். அப்போ இங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கே இருக்கும், ஆனால் என்னவாக இருக்கும், எதிர்குறியாக இருக்கும். அப்போது எஃப்ஏ வெக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதனுடைய எதிர்குறியாக இருக்கும். அப்போ முன்னால் மைனஸை போட்டுக்கிட்டு இந்த இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம், பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். மைனஸை உள்ளே பெருக்கும்போது இது மைனஸ் பி வெக்டராகும், இது ப்ளஸ் ஏ வெக்டராகும். அப்போ ப்ளஸ்ஸை முதல்ல எழுதிடுவோம், ப்ளஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். இந்த புரியுதா பாருங்கள், மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் பி வெக்டர் ரெண்டாவது எழுதிட்டோம், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஏ வெக்டர் வரும், அந்த ப்ளஸ்ஸை முதல்ல எழுதிட்டோம். இதான் என்னது, எஃப்ஏ வெக்டர். இப்போ எழுதிடலாமா, இந்த பக்கம் நம்ம கண்டுபிடி வச்சிட்டோம், என்ன ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். சரியா, இப்போ பாருங்கள் எல்லா பக்கத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாத்தையும் எடுத்து அழகாக கீழே எழுதிடலாமா பாருங்கள். என்ன எழுத போகிறோம், என்ன இதுக்கு நீங்கள் கட்டம் போட்டு காமிச்சிருங்க, ஏபி வெக்டர். என்ன, ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர். அதுக்கடுத்தது பிசி வெக்டர் ஈக்குவல் டு என்ன, பி வெக்டர். அதுக்கடுத்தது சிடி வெக்டர் ஈக்குவல் டு, சிடின்ற வெக்டர் என்ன, பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். அதுக்கடுத்து பாருங்கள் டிஇ வெக்டர், டிஇ வெக்டர் வந்து என்ன, மைனஸ் ஏ வெக்டர். டிஇ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டர். அதுக்கடுத்தது இஎஃப் வெக்டர், இஎஃப் வெக்டர் வந்து என்னது, மைனஸ் பி வெக்டர். இஎஃப்ன்றது மைனஸ் பி வெக்டர், மைனஸ் பி வெக்டர். அதுக்கடுத்து லாஸ்டாக எஃப்ஏ வெக்டர் ஈக்குவல் டு, எஃப்ஏ வெக்டர் வந்து ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். எழுதிடலாமா, ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். அவ்வளோதான், அவங்க கண்டுபிடிக்க சொன்ன பிற பக்கங்கள், மற்ற பக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.